இல்ல எனக்கு. அட சும்மா சாப்பிடுங்க, இந்த மாதிரி நல்ல சாப்பாடெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது, கிடைக்கிறப்பவே சாப்பிட்டுணும். லட்சுமி, தம்பிக்கு கிரில் சிக்கன் எடுத்துமா? அதோ வைக்கிறேனே. தம்பி நீ கிரில் கம்பி கிரில் கேட்டுதான் கேள்விப்பட்டிருப்ப, இது கிரில் சிக்கன். இத முன்ன பாத்திருக்கியா? வாய்ப்பே இல்ல, நல்லா சாப்பிடு. ப்ரோ, உங்க பக்கத்துல இருக்கிறது நூடுல்ஸ், இடியாப்பன் நினைச்சு பால் ஊத்தி சாப்பிடறாதீங்க. அருண், இந்த நூடுல்ஸ் கர்மத்தை விட நம்ம இடியாப்பம் 100 மடங்கு ஆரோக்கியமானது. இந்த நூடுல்ஸ் சாப்பிடறதுலாம் ஒரு பெருமையே கிடையாது. அப்படி சொல்றா என் அருமை மகனே? கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு பேசாம சாப்பிடுறீங்களா? இங்க தேவையில்லாதவங்க எல்லாம் பேசினாலும் நாங்க பேச வேண்டியிருக்கு. சாப்பிடுறா, நீ சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க. தம்பி, உனக்கு தெரிஞ்சது என்ன? சோறு மட்டும்தானா? அதையே ரொம்ப நேரமா பயஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பக்கத்துல சைட் டிஷ் எல்லாம் நிறைய இருக்கு பாரு, அதையும் சாப்பிடுப்பா. அங்க பாரு, தந்தூரி சிக்கன் இருக்கு, எடுத்து கடி. கூச்சமா இருந்தா ஒரு கவர்ல சுத்தி தரேன், வீட்டுல போய் சாப்பிடு. பொறுமையா கிளம்பி லேட்டா வந்த மாதிரி தெரியுது. ஹலோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க இப்படி கூட நின்னுட்டு இருக்கீங்க. பண்ண தப்புக்கு ஒரு சாரி சொல்லணும்னு கூட தோணல. தோணல. என்ன சங்கர பாண்டி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? ஏன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன். பொண்டாட்டினா காக்க வைப்பீங்களா? புருஷனுக்கு கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்க மாட்டீங்களா? உன்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது, போயா. அத்தாட்டி கோபத்துல அப்படியே முகம் செவக்குதே. நான் உங்க ஐயா சவக்க வைக்கலாம்னு ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். என்னது? மருதாணி. எங்க வீட்டு பின்னாடி இப்ப பறிச்சது எதுக்கு? இது எதுக்கா? முகத்துல அப்பிக்கா கொண்டு வருவாங்க, கையில அப்பிக்கதா. அதெல்லாம் எனக்கு தெரியுது, இப்ப எதுக்கு? லேட்டா வந்தா ஏன் லேட்டு, எதுக்கு லேட்னு ஒரு காரணம் கேப்பேல. அதை சமாளிக்கதான் சும்மா ஒரு கவர்ல பறிச்சு போட்டு கொண்டு வந்தேன். சச்சரு, டென்ஷன் ஆகாத, சும்மா தான் சொன்னேன். நீ சத்தியாலயத்துக்கு மட்டும் வந்துருந்தேன்னு வச்சுக்க, முத நான் ராத்திரி எல்லாருக்கும் மருதாணி வைக்கும்போது என் கையால் உனக்கு அழகாக மருதாணி வச்சு விட்டுருப்பேன். நீ தான் வர முடியாமல் பூச்ச. அதான் இப்போ வரும்போது மருதாணி பரிசு வந்தேன், உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ. ஆனால் இந்த மருதாணி செவக்காதே. என்ன அது, செவக்காதா? ஹலோ, இது எங்கள் வீட்டு மருதாணி, வேலையை பறிக்கும் போது எங்கே எப்படி செவந்திருக்குன்னு பாரு. என் கையிலலாம் செவக்காது. ஏன், ஏன் அப்படி? இலையை பறித்து கையில் கொடுத்தா போதுமா? வைக்கிறவங்க வச்சாதான கை செவக்கும். ஆமால, நாளைக்கு நான் வரும்போது நானே அரைச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். ராதிகா, நீங்க வைக்க போற அழகு இருக்கு, நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. இப்படி பார்த்துட்டே இருந்தா போதுமா? வேற என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு. கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள்னா
அடுத்த வருஷம் பண்ணிக்கிறவா? அடுத்த வருஷமா? ஏன் அவ்வளவு நாள்? இல்ல ராதிகா, இப்பதான் சத்யா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கே ஏகப்பட்ட காசு செலவாகி போச்சு. உடனே நம்ம கல்யாணம் பண்ணோம்னா திருப்பி நிறைய காசு தேவைப்படும். வீட்டுல அப்பா சிரமம் போடுவாரு. ஏன் அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்? சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாமே. அதுவும் சரிதான். இருந்தாலும் எதுக்குமா சிம்பிளா பண்ணா? அதெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிடலாம். அப்பா நீங்க எப்படி பாங்க? நம்ம கல்யாண விஷயமா பேசணும்னு மாமா தானே இங்க வர சொன்னாரு. அப்படியே சங்கர பாண்டியும் வர சொல்லு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வர சொன்னேன். எப்போ வயலுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஒரு 8 கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்தேன். சங்கரபாண்டி, சத்யா கல்யாணம் நல்ல விதமாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, உடனே உன் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? ஏற்கனவே உனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம்லாம் தள்ளிப்படப்படாதுப்பா. ஒரு நல்ல காரியம் முடிஞ்ச வீட்டில் கையோடு இன்னொரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 மாசத்துக்குள்ள உங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன். இன்னும் 2 மாசத்துலயா? ஆமாப்பா, அதான் சரியா இருக்கும். இல்லப்பா, கல்யாணம் பண்ணும்னா நிறைய செலவாமேப்பா. உடனே இப்படிப்பா இன்னொரு பெரிய தொகை ஏற்பாடு பண்றது. ஏய், அதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம சத்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம எவ்வளவு பிரியப்பட்டோம், அதே நினைப்பு ராதிகா அப்பாவுக்கும் இருக்கும்ல. காலகாலத்தோட பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அட போப்பா மணி, ராதிகா அப்பா அம்மா புறப்பட்டு உடனே வர சொல்லு. பேசி முடிச்சு உடனே நாளை குறிச்சிடுவோம். சரிங்க மாமா. சங்கரபாண்டி, எதை பத்தியும் யோசிச்சு நீ கவலைப்படாத. அப்பா நான் இருக்கேன். உனக்கும் ராதிகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நன்றிப்பா. அதை யாருடா நீ ஒருத்தன் அப்பனுக்கெல்லாம் போய் நன்றியை சொல்லிக்கிட்டு? இது என் கடமைப்பா. 2 பேரும் திருநீர் எடுத்துங்க. நீங்களே வச்சு விடுங்க மாமா. மீனாட்சி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏண்டா தயங்கி தயங்கி பேசுற? அது என்னன்னு சொல்லு. உங்க அம்மாவுக்கும் மாமாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. என்ன சரவணா, ஹாப்பியா? ஓய் சொல்லு. ஹாப்பியான்னு கேட்டேன். என்னடா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்தத நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ என்னடா, ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி. என்னடா, சாப்பாடு ரொம்ப உரப்பா இருந்துச்சா? கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கே. ஆமா. ஐயோ, அதான் என் தங்கத்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கா? அது ஒண்ணும் இல்லடா, மருமகன் வீட்டுக்கு வராங்கிற குஷியில மம்மி எக்ஸ்ட்ராவா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. மீனாட்சி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏண்டா தயங்கி தயங்கி பேசுற? அது என்னன்னு சொல்லு. உங்க அம்மாவுக்கும் மாமாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல.
என்னடா சொல்ற? இவ்ளோ தூரம் எங்க வீட்ல எல்லாரும் உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க, உன்னை எவ்வளவு மரியாதையா நடத்துனாங்க, நீ என்ன இப்ப வந்து இப்படி சொல்ற? டேய், சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்ச எங்க அம்மாவே அவங்க பிடிச்ச புடியில இருந்து இறங்கி வந்து எனக்கு ஓகே சொல்லிருக்காங்க. சரவணனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவங்க உன்கிட்ட பேசணும்னு சொன்னதுனாலதான் நான் வீட்டுக்கே கூப்பிட்டேன்டா. எங்க மாமா, நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம தன்னோட மகனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நாங்கிறது கூட பெருசா எடுத்துக்காம அந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்கடா. இப்ப கூட பார்த்தல அம்மாவும் மாமாவும் உன்னை எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாங்கன்னு. ஏண்டா நீ இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறியே. இல்ல மீனாட்சி, நான் எதனால இப்படி சொல்றேன்னு நீ கொஞ்சம் பாரு சரவணா, நீ கண்ட காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருப்ப, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு எங்க அம்மா மேலயோ என் மாமா மேலயோ எதனால சந்தேகம்னு எனக்கு தெரியாது. நீ நம்புறியோ இல்லையோ, எங்க அம்மாவையும் மாமாவையும் நான் நம்புறேன். அப்படின்னா நீ தான் நம்பிட்டு இருக்க மீனாட்சி, ஆனா அவங்க ஒண்ணும். சரவணா போதும், இப்ப ஏன் நீ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு கூட எங்க அம்மா என்னடா உடனே சம்மதிச்சிட்டாங்களேன்னு பிரமிப்பாதான் இருந்துச்சு. ஒருவேளை வெறும் பேச்சுக்கு தான் சொல்றாங்களோ என்னமோன்னு எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க உன்னை கவனிச்சது உன்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்த்தல, அவங்க மனசார உன்னை மருமகனா ஏத்துக்கிட்டதா தான் எனக்கு தோணுது. ஆனா மீனாட்சி அவங்க பாரு சரவணா, நீ எதனால இப்படி குழம்பி போயிருக்கேன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவும் என் மாமாவும் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி விடு, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண, நான் கிளம்புறேன். இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியலையே. இதோட நீ மூணு கிளாஸ் அரைக்கு தள்ளி ஏற்கனவே திக்கு திக்குன்னு எரியுது, இதுல திரும்ப வேற தடவுறியா? தடவுல இது ரொம்ப கேவலப்படுத்திட்டா. எனக்கு தகுதி இல்லையா? மீனாட்சியோட ஆளா அவளை விட்டது இல்ல பங்குடி. என்ன பார்த்தா பங்கு ஓசுக்குடின்னு சொல்லிட்ட? ஒன்னு தாண்டா குடிமி வச்ச ஓசிக்குடி. ஐயோ ஆமா, நான் எங்க விட்டேன் உன்னை? படி கேவலமா அசிங்கப்படுத்தி செருப்பால் அடிக்காத குறைய கேவலப்படுத்தி விளையாடுறாங்கல்ல, அங்க விட்ட. ஒரே உடையா உடச்சு குத்தி வைத்த பஞ்சர் ஆக்கி விடுவேன். என்ன மட்டும் இல்ல தத்தா, நம்ம குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டாங்க. அதுவும் நம்ம தாத்தாவை ரொம்ப கேவலப்படுத்தி இருப்பாங்களே. டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு விதவிதமா சோத்த போட்டு கெட்டா பார் ஒரு கேள்வி. இந்த மாதிரி சாப்பாட்டுலாம் இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பாத்துருக்கியான்னு கேட்டா தாத்தா? நீ தப்புன்னு பார்த்தது இல்லைன்னு உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே பங்கு. நம்ம பார்க்காத சோறா குழம்பா சைட் டிஷ்ஷா அதானே
பாகிஸ்தான் பாடல நான் சொல்லாத சப்பாத்திகளா? ஐயோ, நல்ல வேலை போதையில நம்ம சொன்னது எவனும் கவனிக்கல. மீனாட்சி முன்னாடி சிரிச்சு பேசி நடிச்சுட்டு வெளியே கொண்டு போய் அத்தையினை மிரட்டதுதான் சும்மா அப்படியே நடிக்குது. உன் அத்தைக்கெல்லாம் அவளை நடிக்க வர தரப்பட இல்ல. இன்னைக்கு நடிச்சுதே பேச முட்ட அந்த அவமானத்திலயும் உங்க அத்தையை அணுவணுவா ரசிச்சிருக்கிய. சும்மா சொல்ல கூடாது பாங்க, உங்க அத்தை என்ன பண்றேன் தெரியல. அதுலயும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆக்டிங் டியூட்டி பாக்குற டிரைவர் மாதிரி ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய செயின போட்டு திரிவானே அந்த முத்தையா, அவன்தான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடு. கரெக்ட். உன்னைய மீனாட்சியை பிரிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான். எனக்கு அவங்கள பார்த்துலாம் பயம் இல்ல, அவங்கள நினைச்சு கவலைப்படல. அப்புறம் நான் சொல்றது மீனாச்சி நம்ப மாட்டாதாத்தா. அவங்க அம்மாவும் மாமாவும் அவன் முன்னாடி நடிக்கிறாங்கன்னு சொன்னா அவன் நம்பவே மாட்டா. தேவையில்லாம நான் கற்பனை பண்றேன்னு சொல்றாதாத்தா. காதல்னா என்ன சரவணா? காதல்னா என்ன? காதல்னா லவ், பியார், பிரேமம், பிரீத்தி. யார் அந்த பிரீத்தி? ஏல பிரீத்தினா காதல்ரா. அடப்பாங்கடா, காதல்னா நம்பிக்கடா, நம்பிக்கை. காதலி காதலனை நம்பணும், காதலன் காதலியை நம்பணும். ஆனா உன் மீனாட்சி உன்னை நம்பலியப்பா, நம்பலியே. ஆமாத்தா, மீனாட்சி என்ன நம்பல? அவன் அவங்க ஆத்தாலதான் நம்புறா. அப்ப இனி அவ கைய பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பு குட்டி, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். பொய் சொல்லாதானே, என்னை எப்படி கலகலன்னு இருக்கும்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தாத்தா என்கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? நீ அந்த வீட்டுக்கு போனது, மீனாட்சியோட அம்மா உன்கிட்ட எகத்தாளமா பேசினது, சாப்பிடும் போது அவங்க உன்னை அவமானப்படுத்தினது, ஒண்ணு விடாம எனக்கு தெரியும்ண்ண. இப்பவாவது புரிஞ்சுக்கோண்ண, அவங்க எப்படிப்பட்ட குடும்பம்ண்ண. சும்மாவா நம்ம அப்பா அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவு இல்லாம இருக்காரு? எல்லாம் அவங்களோட யோகியத்தை தெரிஞ்சுதான் நம்ம அப்பா பேச்சு கூட கொடுக்காம இருக்காரு. சொன்னா கேளுண்ண, வேண்டாண்ண. அந்த குடும்பத்தோட பழக்க வழக்கம் அந்தஸ்து எல்லாம் வேற, நம்மளோட அந்தஸ்து வேற. என்ன எல்லாமே அவங்க கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்குங்கிற திமிரு தானே.
அந்த பணம் தான் அந்த பொம்பளையை எப்படி எல்லாம் பேச வச்சிருக்கு. நமக்கு இந்த மாதிரி பெரிய பணக்கார இடம்லாம் வேண்டான்னு. நமக்கு ஏத்தது நம்மளை மாதிரி சாதாரண எந்தவித அலட்டலும் இல்லாத ஒரு குடும்பம் தான். அப்படி பார்க்க போனா உனக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எல்லா விதத்திலையும் பொருத்தமானவனா அது நம்ம முத்தழகு மட்டும்தானே. என்ன பேசிட்டு இருக்கும் போது என்ன பேசுற? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம முத்தழக? சம்பந்தம் இருக்குண்ணா, நான் முத்தழக பத்தி பேசுறதுக்கு சம்பந்தம் இருக்கு. என்னைக்காவது முத்தழகோ இல்ல அத்தையோ உன்னை ஒரு வார்த்தை ஏதாவது பேசிருப்பாங்களான்? இன்னைக்கு பாருண்ண, யாருன்னே தெரியாதவள உன்னை வாய்க்கு வந்தபடி பேசிருக்கா. அதுலயும் அந்த மீனாட்சி இருக்காளே. பாப்புட்டி நிறுத்து. மீனாட்சி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் யார வேணா என்ன வேணா சொல்லிக்க. மீனாட்சி பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லிராத. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாதுன்ற? அவ்வளவு தூரம் உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த மீனாட்சியும் பக்கத்துல தானே இருந்தா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு அவளால ஒரு வார்த்தை கேட்க முடியாதா? அவ எதுவும் பேசாம நின்னுட்டு இருந்ததை பார்த்தா அப்ப அவளோ இதுக்கு உடனேங்கிற மாதிரி தானே தெரியுது. என்னடா நினைச்சிட்டு இருக்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் நீ என்ன பண்ணனும் உனக்கு தெரியாதா?